ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த டவுன் பை த சி இதை பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா அமிதாவ் கோஷ். 2004 டிசம்பர் 26 தான் சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து அமிதாவ் கோஷ் அந்தமான நிக்கோபார் ஐலாண்டுக்கு போனாங்க. சுனாமி நிறைய இடத்த அழிச்சுது, அதில் ஒரு இடம் தான் அந்தமான நிக்கோபார் ஐலாண்ட். அந்த இடத்துக்கு போய் சுனாமி அப்போ மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு, இப்போ சுனாமி வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ மக்கள் எப்படி இருக்காங்கன்னு அந்த மக்கள்கிட்டே போய் பேசி அமிதாவ் கோஷ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் த டவுன் பை த சி அப்படிங்கிற இதில் எழுதியிருக்காங்க. டிசம்பர் 26 காலையில் தான் சுனாமி வந்துச்சு. இந்த சுனாமி அங்கே வாழ்ந்த மக்களுடைய ஐடென்டி கார்டு, லைசன்ஸ், ரேஷன் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட், செக் புக், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், பேங்க்கில் அமௌண்ட் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கான ரெசிப்ட் எல்லாத்தையுமே இந்த சுனாமி இழுத்துட்டு போயிட்டு, ஐடி கார்டோ ரேஷன் கார்டோ இருந்தாதான் நம்ம யாரு அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட்டுக்கோ மற்ற யாருக்கோ நம்மளால ப்ரூஃப் பண்ண முடியும். அவங்களுடைய ஐடென்டிட்டியை இழந்துட்டு இருந்தாங்க. இந்த சுனாமியால நிறைய பேர் இறந்தும் போனாங்க. ஃபர்ஸ்ட் எர்த் குவைக் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஃப்ளட்டு, சுனாமின்னு வந்துச்சு. இந்த சுனாமி டோட்டலாக அங்கே வாழ்ந்த மக்களுடைய லைஃபை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, அந்த மக்களுடைய வீடுகளை இழுத்துட்டு போயிட்டு, அந்த மக்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை இழுத்துட்டு போயிட்டு, அங்கே வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய பொசஷன், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே இழந்தாங்க. இப்போ எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல், ஐடென்டிட்டி இல்லாமல் அந்த ஐலாண்டில் ஒரு கேம்ப்ல இருக்காங்க. 2004 டிசம்பர் 26 சுனாமி வந்துச்சு. நம்மளுடைய ஆத்தர் அமிதாவ் கோஷ் ஜான்வரி 1, 2005 அப்போ சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்காக போனாங்க. அவங்க போர்ட் பிளேர்ல இருக்கிற நிர்மலா ஸ்கூல் கேம்புக்கு போனாங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டுடைய கேபிட்டல் தான் போர்ட் பிளேர். மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களுடைய வீடுகளையும் ஃபேமிலி மெம்பர்ஸையும் இழந்துட்டாங்க. அதனால எல்லாருமே அந்த கேம்ப்ல தான் இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேம்பை கேத்தோலிக் சர்ச் சார்பாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சர்ச்சுடைய பிரீஸ்ட் வந்து ஃபாதர் ஜான்சன். இங்கிலாந்தில் நல்லா செட்டிலானவங்க எல்லாருமே அவங்களுடைய ஐடென்டிட்டியையும் வீடுகளையும் இழந்துட்டு ஒரு ரெஃப்யூஜ் மாதிரி அந்த கேம்ப்ல தங்கிட்டு இருக்காங்க. சுனாமி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கடந்த 3 உயிரோடு இருக்கிற எல்லாருமே அந்த கேம்ப்ல தான் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற யாருக்குமே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. பிகாஸ் சர்டிஃபிகேட், ஐடி கார்டெலாம் இருந்துச்சுன்னா எனக்கு வேலை கொடுங்கன்னு போய் கேட்கலாம். வீடு இருந்துச்சுன்னா அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். இப்போ அதுவும் பண்ண முடியும். கேம்ப்ல 1600 ரெஃப்யூஜிஸ் இருந்தாங்க. அங்கே இருந்த எல்லாருடைய ஃப்யூச்சரும் பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு. பேப்பரையும் பெண்ணையும் அங்கே இருக்கிறவங்களுடைய நேம்ஸை எழுதுறதுக்காக கொடுத்து விட்டாங்க. அந்த நேம் லிஸ்ட் எதுக்காகனா யாரெல்லாம் மீதி உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்காக. ஸோ அந்த பேப்பரில் நேம் எழுதுறதுக்காக மக்கள் கூட்டமாக ஒருத்தர் ஒருத்தர் நெரிச்சுக்கிட்டு போனாங்க. கேம்ப்ல நம்மளுடைய ஆத்தர் ஒபித்தாரா அப்படின்னு ஒருத்தங்களை மீட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு 30 இருக்கும். அவங்க கார் நிக்கோபார் ஐலாண்டை சேர்ந்தவங்க. அவங்க இந்தியன் ஆர்மியில நாயக்கா இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ஹிந்தியும் நல்லாவே பேச தெரியும். டிசம்பர் 10 ஒபித்தாரா கல்கட்டால இருந்து கார் நிக்கோபாருக்கு கிளம்புனாங்க. அங்க இருக்கிற எல்லா நிக்கோபார் பீப்புள் மாதிரியே தான் ஒபித்தாராவும் கிறிஸ்டியன், ஆங்கிலிக்கன் சர்ச்சை சேர்ந்தவங்க. ஃபேமிலியோட கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வருஷம் அவங்க வந்ததுக்கு ஒரு ஸ்பெஷல் ரீசன் இருக்கு. அவங்களுக்கு வர்ற நியூ இயர் அப்போ மேரேஜ் ஆகிறதா இருந்துச்சு. டிசம்பர் 26 சுனாமி வந்த நாள் அன்னைக்கு காலையிலே ஒபித்தாராவும் அவங்களுடைய ஃபேமிலியும் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க. சர்ச்சில் நடக்கிற பாக்ஸிங் டே சர்வீஸை அட்டன் பண்ணுறதுக்காக அவங்களுடைய வீடு வந்து மலாக்கால இருக்குது. அவங்க வீட்டுக்கும் கடலுக்கும் ஃபியூ 100 தான் டிஃப்ரென்ஸ். மலாக்கா வந்து கார் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ். சுனாமி வந்த அன்னைக்கு காலையிலே ஒபித்தாரா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வீட்டுக்கு வெளியில் நின்னாங்க. நேச்சரில் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது. அவங்களுடைய கிரவுண்டும் ரொம்ப ஆடுச்சு. இதுக்கு முன்னாடி அங்கே இருந்த யாரும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்ததே கிடையாது. அவங்களால கிரவுண்டில் நிற்கவே முடியலை. எல்லாருமே தானாகவே கிரவுண்ட்லேருந்து தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தாங்க. பிகாஸ் அங்கே எர்த்குவேக் வந்திருக்கு. கடல் பக்கத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு அலையும் ஒரு செவ்வறு அளவுக்கு பெருசாக வந்துச்சு. எல்லாரும் பயந்து போய் ஓட ஆரம்பித்தாங்க. ஒரு தடவை ஒபித்தாரா திரும்பி பார்த்தாங்க. அப்போ அவங்களுடைய வீடும் அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா இடமும் கடல் அலை வந்து இழுத்துட்டு போயிட்டு, அண்ட் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற 2 எல்டரி மெம்பர்ஸையும் காணும். மேபி அது அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம்.
சோ இந்த சுனாமியில ஒபிட்டாரா எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. சோ அவங்க வீடு, அவங்களுக்குன்னு ஒரு போன் பூத் இருந்துச்சு, அந்த போன் பூத், அவங்க வீட்டுல இருக்கிற காரு எல்லாத்தையுமே இந்த சுனாமி இழுத்துட்டு போயிட்டு, அண்ட் இந்த சுனாமியில ஒபிட்டாரா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் இழந்துட்டாங்க. நடந்ததை சொல்லி முடிக்கியும் ஒபிட்டாரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம ஆத்தர் அமிதாவ் கோஷ், நீங்கள் தான் ஆர்மி ஆஃபீஸர் ஆச்சு, நீங்கள் யாருன்னு போய் சொல்லி நீங்கள் ஏன் ஹெல்ப் கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஒபிட்டாரா, இல்லை இந்த சுனாமி வந்து என்னுடைய யூனிஃபார்ம், என்னுடைய ரேஷன் கார்டு, என்னுடைய சர்வீஸ் கார்டு, என்னுடைய ட்ரைபல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிட்டு, அப்படி இருக்கையில் நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்கிட்ட எதுவுமே இல்லை, அண்ட் அவங்க கிட்ட போய் நான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் அவங்க நம்பணும்னு அவசியம் இல்ல, அவங்க நம்பவும் மாட்டாங்க அப்படின்னு ஒபிட்டாரா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒபிட்டாரா நம்மளுடைய ஆத்தர் அமிதாவ் கோஷ கேம்ப்ல இருக்கிற இன்னொரு சைடுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க அந்த ஐலாண்டை சேர்ந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு டென்ட் காடியில அமைதியா உட்காந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களும் எல்லார மாதிரி தான் அவங்களுடைய வீடு, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஐடென்டி எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் உட்காந்துருக்காங்க. அந்த என்டையர் வில்லேஜுமே இந்த சுனாமியால அழிஞ்சு போயிட்டு, அண்ட் அங்க விவசாய நிலம் இருக்கும்ல, அந்த விவசாய நிலத்திலையும் சீ வாட்டர், அந்த உப்பு தண்ணி இறங்கிட்டு, அதனால அவங்களால அந்த விவசாய நிலத்திலையும் விவசாயம் பண்ண முடியாது. சாலமோன் அப்படின்னு ஒரு ஓல்டு மேன் இருந்தாங்க. அவங்க நேவியில ஒன் டைம் சர்வீஸ் மேனா இருந்தாங்க. அவங்க ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த நேவியில இருந்து ரிட்டையர் ஆனாங்க. அண்ட் அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த சுனாமி இழுத்துட்டு போயிட்டு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரிட்டையர் ஆனா பென்ஷன் வரும்ல, அந்த பென்ஷன் அமௌண்ட்டையும் இனிமேல் எப்படி பெறதுன்னு தெரியல, பிகாஸ் அதுக்கான பேப்பர்ஸையும் இந்த சுனாமி வந்து இழுத்துட்டு போயிட்டு, அண்ட் பேங்க்ல ஒரு சில அமௌண்ட் போட்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த அமௌண்ட்டுக்கான ரிசிப்டையும் இந்த சுனாமி இழுத்துட்டு போயிட்டு, என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களே மாதிரி தான் நிறைய பேர் அந்த டென்ட்ல இருக்காங்க. டே கேம்ப்ல ஒரு சிக் உமனை மீட் பண்ணாங்க. சிக் அப்படிங்கிறது சிக்கி சத்தை சேர்ந்தது, சிம்பிளா சொல்லணும்னா பஞ்சாபை சேர்ந்த ஒரு ரிலீஜியன். அந்த உமனுடைய நேம் வந்து பரஞ்சித்கர். அங்க இருந்தவங்க கிட்ட பேசி அவங்க சொல்றத ஒரு நோட்டையும் பென்னையும் கையில வச்சு நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. ஆத்தர் கையில நோட்ஸ் இருக்கிறத பார்த்து பரஞ்சித்கார் வந்து, நீங்க இங்க யாரெல்லாம் இருக்காங்கிற நேம்ஸ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, என்னுடைய பேரையும் சேர்த்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பரஞ்சித்கார் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க, நல்லா உழைச்சி நல்லா செட்டில் ஆகும் ஆயிட்டாங்க. அவங்க இந்த ஐலாண்டுக்கு வந்தப்போ, அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த ஐலாண்டு வந்து ஒரு காடு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஏக்கருக்கு விவசாயம் பண்றதுக்கு போட்டிருந்தாங்களாம், அண்ட் நிறைய கோகோனட் ட்ரீஸும் வச்சிருந்தாங்களாம். ஒரு சிமெண்ட் ஹவுஸ் வந்து கட்டினாங்களாம். 26 சுனாமி வந்தப்போ காலையிலே பரஞ்சித்காரும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அப்பந்தான் எர்த்குவேக் வந்துச்சு. அவங்களுடைய வீடு வந்து கடல் பக்கத்துல இருந்துச்சு. அவங்களுக்கு ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமா சவுண்ட் கேட்டுச்சு. அவங்களுடைய ஹஸ்பண்ட் பவித்தர் சிங் வெளியில எட்டி பார்த்தாங்க. அப்போ கடலல வந்து ஒரு செவ்வர் அளவுக்கு பெருசா வந்துச்சு. அதை பார்த்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் ஓடுங்க ஓடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அப்போ டாக்குமெண்ட்ஸோ ஜுவல்லரியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. யாரெல்லாம் அந்த இடத்துல ஓடாம நின்னாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த சுனாமி கொண்டுகிட்டு இருந்துச்சு. பரஞ்சித்காரும் அவங்களுடைய ஃபேமிலியும் 2 கிலோமீட்டர்ஸுக்கு தன்னை காப்பாத்திக்கிட்டதுக்காக பின்னாடி திரும்பி பார்க்காம ஓடுனாங்க. அவங்க ஃபேமிலி தப்பிச்சுக்கிட்டாங்க. பட் 30 வருஷமா இந்த ஐலாண்ட்ல அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே இந்த சுனாமி கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு, விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா கடல் தண்ணி, சால்ட் வாட்டர் வந்து அந்த விவசாய நிலத்துக்குள்ள போய் அந்த விவசாய நிலத்தை சுத்தமா சேதப்படுத்திட்டு, 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எங்க இருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட நிறைய எனர்ஜி இருந்துச்சு, அதனால ஜங்கலை அழிச்சு அவங்களால முடிஞ்ச விவசாயத்தையும் வீடையும் கட்டுனாங்க. பட் இப்போ அவங்களுக்கு வயசாயிட்டு, இனிமேல் நீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த விமன், நாங்க இனி எங்களுடைய சொந்த ஊர் பஞ்சாப்கே போலான் இருக்கோம், அங்க எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, எங்களுடைய டிமாண்ட் என்னன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு லேண்ட் தரணும் தான், அங்கேயே நாங்க செட்டில் ஆகலாம் இருக்கோம் அப்படின்னு அந்த விமன் சொன்னாங்க. ஒரு கேம்புக்கு போனாங்க. அங்க உத்தரப்பிரதேச சேர்ந்த ஆபீஸ் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, ஆந்திராவை சேர்ந்த ஃபிஷர்மேன் இருந்தாங்க, பெங்கால சேர்ந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே வேற இடத்துல இருந்து இந்த ஐலாண்டுக்கு வந்து தனக்குன்னு ஒரு வீடு கட்டி நல்லா வேலை பார்த்து செட்டில் ஆயிட்டாங்க.
பட் இப்போ இந்த சுனாமி வந்தனால அவங்க அவங்களுடைய வீடுகளை சொந்த பந்தங்களை எல்லாத்தையுமே இழந்தாங்க. அண்ட் அவங்களுடைய ஐடென்டிட்டியும் இழந்தாங்க. அந்த கேம்ப்ல இருந்த ஒரு பர்சன் நம்ம ஆத்தர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் இனி ரயில்வே ட்ராக்ல கூட போய் வாழுவேன், ஆனா ஒரு நாளும் கடல் பக்கத்துல வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சுனாமியால டெஸ்ட்ராய் ஆன அந்தமான நிக்கோபார் ஐலாண்டுக்கு நிறைய ஆர்மி பீப்புள்ஸும் மெஷினரிஸும் வந்துச்சு அங்க உள்ளவங்களை காப்பாத்துறதுக்காக. சிவில் அத்தாரிட்டிஸ கம்பேர் பண்ணும் போது ஆர்மி மேன் தான் எக்ஸலன்ட் ஒர்க் பண்ணாங்க. போர்ட் பில்லார்ல ஒரு கமாண்டிங் ஆபிசர் இருந்தாங்க, அவங்களுடைய நேம் வந்து தாகூர். அவங்க இந்த சுனாமி வந்த டைம்ல அவங்களுடைய ஒர்க்கை கேர்ஃபுல்லாவும் ஹானஸ்டாவும் பண்ணாங்க. கமாண்டர் குமார பத்தி சொல்றாங்க, இவங்க கார் நிக்கோபார் ஏர்பேஸ்ல ஹெலிகாப்டர் பைலட்டா இருக்காங்களாம். இவங்க நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. டிசம்பர் 26 காலையில எர்த்குவேக் வரும்போது எந்திரிச்சிருக்காங்க. இவங்க குவார்டர்ஸ்ல இருந்து சீக்கு 30 meters. இவங்க சுனாமியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிட்டு வேகமா ஓடுனாங்க. பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேவ் வந்த 10 minutesல ஹெலிகாப்டரை எடுத்துட்டு எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக போயிட்டாங்க. சுனாமி அப்போ 60 standard people அந்த சுனாமில இருந்து காப்பாத்திருக்காங்க. அண்ட் 240 people டேஞ்சரான பிளேஸ்ல இருந்து சேஃபான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்டர் மகேஸ்வரி இவங்க அந்த வேவ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சாங்க. தண்ணி ரோஸ் ஆகி வரும்பொழுது இவங்க அவங்க ஒய்ஃபையும் டாட்டரையும் கூட்டிக்கிட்டு அந்த பில்டிங்கோடைய ரூம் போனாங்க. அவங்க கூடவே எஸ்கேப் ஆகிறதுக்கு 29 people வந்திருந்தாங்க. சுனாமி வந்தப்போ இவங்க அவங்க ஒய்ஃபையும் சைல்டையும் விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 2 hours கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கூடவே தப்பிக்கிறதுக்கு ஒரு 29 people வந்தாங்கல்ல, அதுல மீதி 6 பேர் தான் உயிர் தப்பிச்சாங்க. ஒரு பர்சனை மீட் பண்ணாங்க. அந்த பர்சனுக்கு அவங்களுடைய நேமை யூஸ் பண்றதுல விருப்பம் இல்லை. அதனால நம்மளுடைய ஆத்தர் அந்த பர்சனை தி டைரக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. அதுதான் அவங்களுடைய அபிஷியல் டைட்டிலுமே கூட. இவங்க மலேரியா ரிசர்ச் சென்டருடைய டைரக்டரா கார் நிக்கோபார் ஐலாண்ட்ல 1991 அப்போ போஸ்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் நிக்கோபார் ஐலாண்ட்லயே செட்டில் ஆயிட்டாங்க. அவருடைய நேட்டிவ் பிளேஸ் ஒரிசால இருக்கிற பூரி. டைரக்டர் யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்ஹாம்பூர்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. கார் நிக்கோபார்ல போஸ்ட் ஆனாங்க. கார் நிக்கோபார்லயே மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 children, பையனுக்கு 13 வயசு, பொண்ணுக்கு 10 வயசு. டைரக்டருடைய வீடு மலாக்கால இருக்குது. அவங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு நடந்தே போயிடலாம். ஆபீஸ்ல டைரக்டருக்கு ரொம்ப நல்ல பேரு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நாலேஜ் ஆர் நிக்கோபார் மலேரியாவால பாதிக்கப்பட்டுச்சு. அங்க இருந்த பாப்புலேஷனே 30,000 தான். ஆனா ஆனுவலா அங்க 3,810 பாதிக்கப்பட்டாங்க. நம்ம டைரக்டர் அங்க போஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் மலேரியாவால பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாச்சு. 25 டைரக்டர் போர்ட் பில்லார்ல இருந்தாங்க. நியூ டெல்லிக்கு போறதா இருந்தாங்க. அபிஷியல் ரீசனுக்காக வேலைக்காக போறனால அவங்களுடைய ஃபேமிலிய மலாக்காலை விட்டுட்டு போனாங்க. டிசம்பர் 26 மார்னிங் எர்த்குவேக் வந்து பெட் ஆடுனனால டைரக்டர் எந்திரிச்சாங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பில்டிங்கை விட்டு வெளியில ஓடினாங்க. அப்ப அவங்களுடைய போன் வந்து அடிச்சது. அவங்க ஒய்ஃப் மலாக்கால இருந்து கால் பண்ணிருந்தாங்க. தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுன டைரக்டர் பேச டைம் இல்லாம கால கட் பண்ணிட்டு ஓடுனாங்க. வெளியில வந்து நின்றுட்டு அவங்க ஒய்ஃபுக்கு போன் பண்ணாங்க. பட் அவங்க ஒய்ஃப் எடுக்கல. சரி, நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைச்சாங்க. யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. பிகாஸ் ஹார்பர்ல இருந்த தண்ணி ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. டைரக்டரும் அங்க இருந்த எல்லாரும் மாதிரியுமே ஹையர் கிரவுண்ட தேடி ஓடினாங்க. சுனாமில இருந்து டைரக்டர் தப்பிச்சிட்டாங்க. டைரக்டருக்கு கார் நிக்கோபார்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை பத்தி தெரியும். அவங்க கிட்ட சேட்டலைட் போன் இருக்கிற விஷயமும் தெரியும். ஸோ அந்த சேட்டலைட் போன் நம்பருக்கு டைரக்டர் வந்து போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. திரும்ப திரும்ப போன் பண்ணாங்க. ஒன்னு அந்த போன் பிஸியா இருக்குது, இல்லனா அந்த பக்கத்துல இருந்து யாருமே ஆன்சர் பண்ணல. திரும்ப ட்ரை பண்ணனால அந்த பக்கத்துல இருந்து யாரோ போன் எடுத்தாங்க. அங்க இருக்கிற வாய்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, மலாக்கா இந்த சுனாமியால ரொம்ப டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. இந்த மலாக்கால கொஞ்சம் பேர் தான் உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம டைரக்டருக்கு அவங்க ஃபேமிலியை பத்தின எந்த ஒரு விஷயமே தெரியல. திரும்ப திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் போல டைரக்டருக்கு அவங்க பையன் மட்டும் உயிரோட இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. சுனாமி வந்தப்போ அவங்க பையன் சர்ச்சுடைய ரூஃபை பிடிச்சிட்டு இருந்தனால உயிர் தப்பிச்சாங்க. அண்ட் அந்த பையன்கிட்ட பேசுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சு. டைரக்டர் அவங்க பையன்கிட்ட லேட் நைட் பேசினாங்க. டைரக்டர் அவங்க பையன்கிட்ட மதரையும் சிஸ்டரையும் எங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன் பாபா அவங்க காணாம போயிட்டாங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அந்த பையன் அழ ஆரம்பிச்சான். அதை கேட்ட டைரக்டர் மன உடைஞ்சு போனாரு.
பிகாஸ் அந்த பையன் நடந்த விஷயத்துக்கு நம்ம அப்பா நம்மளை பிளேம் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைச்சு அழுதான். நம்ம ஆத்தர் கிட்ட ஃபீல் பண்ணி நான் என் ஃபேமிலி கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க வீடு இருந்த இடம் மலாக்காக்கு டைரக்டர் போறாங்க. அங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. பட் அவங்க ஒய்ஃபையும் டாட்டரையும் மட்டும் காணும். அதுக்கப்புறம் அவங்க சன்னை கூட்டிட்டு திரும்பியும் போர்ட் பிலார்க்கே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெய்லி அவங்க ஒய்ஃபையும் டாட்டரையும் தேடுறதுக்காக மலாக்காக்கு போறாங்க. இந்த தடவை டைரக்டர் கூட நம்ம ஆத்தரும் மலாக்காக்கு போறாங்க. அங்க ஒரு டாக்டர் கிட்ட போய் என் ஃபேமிலியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதான் டைரக்டர் கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மலாக்கால டைரக்டர் அவங்களுடைய சூட் கேஸ கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த சூட் கேஸ யாரோ கிழிச்சு அதுல இருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஒர்க் பண்ண ஆபீஸ்ல இருந்து ஒரு சில ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. 13 வருஷம் நம்ம டைரக்டர் ரிசர்ச் பண்ணி சேர்த்து வச்ச ரெக்கார்ட்ஸ் அது. அதுக்கப்புறம் ஒரு சில டேட்டா ஷீட்ஸை பார்க்குறாங்க. அதுக்கு மேலே மலேரியா ரிசர்ச் சென்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டர் அங்கே அவங்களுடைய ஒரு சில ஸ்லைட்ஸை பார்க்குறாங்க, ஃபோட்டோகிராஃபிக் ஸ்லைட்ஸ். அந்த ஸ்லைட்ஸை அவங்க கூட எடுத்துக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டைரக்டர் அவங்க பொண்ணு வினிதாவுடைய எல்லோ பெயிண்ட் பாக்ஸை பார்க்குறாங்க. அவங்க பொண்ணுக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குமா, ஹைதராபாத்லேருந்து ப்ரைஸ் கூட வாங்கியிருக்காங்களாம். டைரக்டர் அவங்க பொண்ணு பெயிண்ட் பாக்ஸை எடுக்கவே இல்லை. நம்ம ஆத்தரம் எடுக்கலையான்னு கேட்டால் இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் டைரக்டர் என்ன சொன்னாங்கன்னா, போன தடவை நான் இங்கே வந்து தேடினப்போ ஒருத்தங்க என் பொண்ணுடைய ஸ்கூல் பேக்கை வந்து கொடுத்தாங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னாங்க. டைரக்டர் அவங்க பொண்ணுடைய பெயிண்ட் பாக்ஸை ஞாபகார்த்தமாக கூட எடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க ஆஃபீஸ்லேருந்து எடுத்த ஃபோட்டோகிராஃபிக் ஸ்லைட்ஸை கையில் வச்சுருந்தாங்க. டைரக்டர் அதை எடுக்காததுக்கான காரணம், அந்த பெயிண்ட் பாக்ஸை பார்க்குற நேரம்லாம் அவங்க பொண்ணு ஞாபகம் வந்து டைரக்டர் ரொம்ப வீக் ஆயிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி அந்த இடத்துல அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை இழந்து, அவங்களுடைய ஐடென்டிட்டியை இழந்து, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை இழந்து நிறைய பேர் அங்கே இருந்தாங்க.